வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனல் விஷஸ் யூ ஆல் எ ஹாப்பி பொங்கல். சர்வர், நீங்கள் எல்லார்ட்டையும் டிப்ஸ் வாங்குறீங்கன்னு எனக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வருது. ஓனருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல. இனிமேல் இந்த மாதிரி டிப்ஸ் வாங்குறதை குறைச்சிக்கோங்க. மேனேஜர், சரியாக சேலரியும் கொடுக்க மாட்டேங்க, டிப்ஸும் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இருந்தால் நான் எப்படி தான் என் குடும்பத்தை நடத்துகிறது? பாட்டி, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடு இருக்குது, வெரைட்டி ரைஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சாப்பாடு வேணும்ப்பா. சாப்பாடு என்ன வேலை? சாப்பாடு 60 ரூபா பாட்டி. என்கிட்ட 55 ரூபா தான்ப்பா இருக்குது. சாப்பாடு தருவியா அதுக்கு? 55 ரூபாவா? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இப்படி? முதல்ல வெளியில் போங்க. வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குப்பா. என்னால் இதுக்கு மேலே வேறு கடை தேடி அலைய முடியாதுப்பா. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு உதவி செய்ப்பா. இந்த ஒரு தடவை தான் நான் தருவேன், அதுவும் சாப்பாட்டுக்கு தயிர் தர மாட்டேன். நீ முதலே காசை கொடு, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுவ. சரிப்பா, இப்போயே நீ காசை வாங்கிக்கோப்பா. வா, வந்து காசை கொடு முதல்ல. இந்தாப்பா பணத்தை எடுத்துக்கோப்பா. 55 ரூபா தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ 60 ரூபா டேபிளில் வச்சுருக்கீங்க. ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்களா பாட்டி? இதெல்லாம் சொல்லலைப்பா. என்கிட்ட மொத்தமே 60 ரூபா தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் உனக்கு டிப்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் நான் 55 ரூபா தான் இருக்குதுன்னு நான் மொதல் சொன்னேன். அந்த 5 ரூபா உனக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான்ப்பா நான் நிப்பாட்டி வச்சுட்டு சொன்னேன். இதை தவிர வேறு பணம் என்கிட்ட இல்லைப்பா. மன்னிச்சுக்கோப்பா. நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க பாட்டி? நான் தான் உங்களை தப்பாக நினச்சி தரக்குறைவாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. இனிமேல் நான் யாருக்கிட்டேயும் டிப்ஸ் கேட்க மாட்டேன் பாட்டி. என்னை மன்னிச்சிருங்க.